கைஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ட் தென் நான் தான் அவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜிம்மினோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கில் போயிடலாம். எதில் வந்து வச்சுருந்தோமோ அதில் இருந்தே கண்டிப்பாக பண்ணலாம். எதில் வச்சுருந்து போனால், உங்கள் அப்பா கிட்டே வந்து நம்ம ஜிம்மின் வந்து பேசிகிட்டு இருந்திருப்போம், அதோட ஓட்டமா. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அங்கிள், நான் இந்தளவுக்குலாம் பொறுமையாக யார்கிட்டையும் பேசினது கிடையாது. இந்தளவுக்கு பேசுகிறேன்னா எனக்கு ஒய்யனை பிடிச்சிருக்கு. நல்லா பார்த்துக்குவேன் அங்கிள், பயப்படாதீங்க. நான் கேட்குற விதம் வேணால் கொஞ்சம் ரூடாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஏன்னா பயம்தான். எங்கே நான் நார்மலாக கேட்டு நீங்கள் தராமல் போயிட்டீங்கன்னா, அதுக்காக தான் உங்களை மிரட்டணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, எனக்கு டைம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் நல்ல முடிவு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். நல்ல முடிவு சொன்னீங்கன்னா நல்ல வழியில் நான் டீல் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய வழியில் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூ கேன் லீவ் நோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஜிம்மினோட அப்பாலாம் பார்க்குறாரு, என்னடா அவன் இப்படி பைத்தியமாக இருக்கும் அந்த பிள்ளை மேலேன்னு. ஏ, என்ன பண்ணிச்சுக்க நீ அப்படின்ற ஜிம்மினோட அப்பா. தா ஓ ஃபிலாசபியில் ஆரம்பிச்சிடாத, எனக்கு அவள் வேணும். நான் என்ன விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, உடனடியாகவே என்னோட கம்பெனி என்னோடய நேமுக்கு நீ மாற்று. உன் பேரில் தானே இருக்குது, கார்டியனாக நீல இருக்க, பங்கு உனக்குள்ளே வரும். அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. என் பேருக்கு முழுசாக மாற்று. என் பொண்டாட்டிக்கு நான் என்னோடய சம்பாத்தியத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறான். சரி, போ பண்ணி தொலைக்கிறேன், பெற்று தொலைஞ்சிட்டேன், வேறு என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. எல்லாரையும் இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். நவ் இட்ஸ் டூ லேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். என்னமோ பண்ணி தொலை தருதலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவரோட வேலையெல்லாம் வந்து பார்க்க போயிடுறாரு. தென் நம்ம ஜிமின் இப்போ என்ன பண்ணிட்டுருப்பா? நேற்று வேறு டோஸ் விட்டுட்டோம், ஃபோன் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான். தென் பண்ணும், என் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுறான். உங்கள்கிட்ட வந்து ஜிம்மினோட நம்பர் வந்து இல்லை இல்லை, ஸோ என்னோட புது நம்பராக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஹலோ அப்படின்றீங்க. ஏய், என்ன இன்னும் தூங்கிடுச்சிக்கியா அப்படின்றான். யார், யாராக இருந்தால் நீ பேசுவ அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாய்ஸு ஜிம்மின் சீனியர் அப்படின்ற மாதிரி டக்குன்னு எழுந்து உட்காடுறீங்க. ஞாபகம்லாம் இருக்கு போல. என்ன மணி பத்தாகுது, 10 மணி வரையுமா நீ தூங்குவ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் இல்லை சீனியர், அது வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான். சரி சரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை சீனியர், இல்லை சீனியர். சரடி பொண்டாட்டி, ஏன் இவ்வளோ பத்துடுற, பயப்படாத, ஒன்றும் பண்ணிட மாட்டேன், ஃபோனில் தானே பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, உனக்கு இன்னும் டயர்டாக இருக்கா என்ன? இல்லை சீனியர், இல்லை சீனியர். ஏய், இப்போ தானே சொன்னேன் நார்மலாக பேசுன்னு. அது சீனியர், உங்ககிட்ட பேசுனாலே ஒரு மாதிரி எதுவும் தோணுதா? சிச்சி, இல்லை இல்லை, பயமாக இருக்குது சீனியர். எதுக்கு தெரில சீனியர். ஐயோ, சரி இதுக்கு மேல தூங்காத, சரியா? ஹெல்த் கெட்டும், போ எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கால் பண்ணுற. கால் பண்ணணுமா? ஆமாம், பண்ணணும். பண்ணலைன்னா அடுத்த செகண்ட் உன் வீட்டு முன்னாடி நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் நான் வேணால் மெசேஜ் பண்ணவா? சரி சரி, வரலாத, மெசேஜே பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி சீனியர், இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகுறேன், பாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏ இரு, என்ன சீனியர்? லவ் யூ. என்ன சொன்னால் திருப்பி சொல்ல மாட்டியா சீனியர்? அது வந்து ஏ என்ன அலறியா என்ன? இல்லை சீனியர், அது வந்து சரி சரி போ, காலங்காத்தால் இவ வேற, போய் ஃப்ரெஷ் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிட்டு, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்ருக்கான். நம்ம ஜிம்மோட அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு, நான் இங்கே இருக்கேன், அது கூட மைண்ட் பண்ணிக்காமல் நீ பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் ஃபோன் பேசுகிறேன்னு தெரியுதுல்ல, ஒழுங்குமுறையாக வந்துருச்சு, வெளியே போயிருக்க வேண்டியதானே, உனக்கே மனசு இல்லை எனக்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ தருதலை தருதலை, எங்கிட்ட இருந்தே போய் தொலைஞ்சணும்,
அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. ஹா, எல்லோரும் எப்படி வைப்பாங்களோ அப்படி தான் மன்னியும் பெற்றிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. டேய், ஓவராக பேசுகிறடா, பண்ண மாதிரி தானே நானும் இருப்பேன், அது ஓன் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். வேலையை பார்ப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி சரி, எனக்கு கொஞ்சம் ஓவர் அடிக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். என்னடா இன்னைக்கு ஃபுல்லாக இருப்பேன், ஃபுல்லாக இருப்பேன்னது பையனோட அப்பாவை தேடணுன்றதுக்காக ஃபுல்லாக இருப்பேன்னு, அதான் பார்த்தாச்சு பேசியாச்சு, ஸோ கிளம்புறேன். அட்ட பாவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாவியோ ஆவியோ ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் வந்து போயிட்டுருக்கான். பொண்ணுங்கனாலே பிடிக்காதுண்டுவான், இன்றைக்கி என்னமோ பொண்ணு பின்னாடி பைத்தியமாக சுற்றுறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து புலம்பிச்சிருக்காரு. தென் இங்கே அப்படியே உங்களை கமிச்சா, ஐயோ மண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கீங்க. நீரடி தண்ணி அடித்த மாதிரி பேசிகிட்ருக்க, அத்தா ஜூஸ் கூட உள்ளே இறங்கலையே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லாடி, சீனியர் காலங்கத்தாலே ஃபோன் பண்ணி கட்டுப்ப கலப்புறான், அவன் அப்படியே மூச்சு மேலே குத்தணும். ஆ, இதெல்லாம் இங்கே வக்கனையாக பேசு, அவன் முன்னாடி மட்டும் பூனை மாதிரி பம்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா நம்ம ரீமா. ஏ ரீமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணி. அய்யோயோ, சீனியர் விஷயத்தில் என்ன இழுக்காதடி, எனக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீ தாண்டி, உன்னால் தான் இந்த காலேஜ் வந்து சேர்ந்தேன், இப்போ உன்னால் தான் இங்கேயும் வந்து நிற்கிறேன் இந்த நிலமையில அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நானாடி போய் அவன்கிட்ட அவங்களுக்கு சொன்னேன், நானா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க சொன்னேன், நான் எங்கே அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன், நான் என் நேச்சுரலாக தான் இருந்தேன், அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுச்சுக்கா ரீமா. ரீமா, என்னடி பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் உட்காரு, அவன் ஃபோன் பண்ணானா பேசு, முடிஞ்சு, இன்றைக்கி எப்படியும் லீவு, காலேஜெலாம் போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து சொல்கிறா அரியமா. நீங்கள் சாரி, சாப்பிட்டுட்டு மெசேஜ் வர பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எனக்கு பாசி இது என்ன இருக்குது, முதல்ல போய் பல்லு விளக்குடி பண்ணாட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. சாரி மறந்துட்டேன், தின்ன மறப்பியா, இதை மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஜிம்மினுக்கு வந்து சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து அனுப்புகிறீங்க. நம்ம ஜிம்மின் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். நீங்கள் ரீமா வீட்டில், ஏன் வா வீட்டில் இல்லையா அப்படின்றான். இல்லை, நேற்று ஓ ஊர் சுற்றுறதுக்காக ரீமா வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்கள் அப்பன்ட்ட சொல்லிட்டா அப்படின்றாரு. சீனியர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ்லாம் வந்து அனுப்புகிறீங்க. சொல்லக்கூடாதுன்னா ரீமாவோட அட்ரஸ் அனுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அனுப்புனா அனுப்பு, ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். நீங்கள் நோ அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு வந்து ஃபோன் அப்படியே வச்சுருந்தீங்க, அடுத்து எடுக்கவே இல்லை. நம்ம ஜிமின், நோவா கொப்ப மகளே, மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹே ஓ இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை, பார்க்குறீங்க நான் கண்டுக்கலை. நம்ம ஜிம்மினு, ஓ திமுரு இரு, டே டே என்ன மச்சான் தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பிட்டு, ஏ நேற்று அந்த ரீமா பொண்ணோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்க சொன்னேன்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஆ, அதை நான் உனக்கு அப்பயே வாட்ஸ்அப் பண்ணிட்டேனே, பார்க்கலையா நீ அப்படின்றான் நம்ம ஜேகே. எப்போடா வாட்ஸ்அப் பண்ணீங்க, அப்போ அதே பண்ணிட்டோம், நான் போய் பாடுறப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறுபடியும் படுத்துடுறான். இங்கே தான் இருக்கியா, செத்தடி இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏ இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன், ம் கிளம்பு கிளம்பு, எங்கே போவேன் எங்களுக்கு தெரியாதா, ஏ இர்றா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிம்மின் வந்து அவன் பைக்கில் வந்து கிளம்புறான். அது ஜேக்கியோட பைக் தான், மச்சான் மச்சான் பைக்கு இப்பிட்றா விட்றா, அதே அவன் கார் நிற்கு தெரியல, நம்ம அதில் போய் உரிசுத்துவோம் அப்படின்ற மாதிரி வீ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் நியாயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஜேக்கே வந்து மலர்ந்துடுறான். பயப்பிள்ளைக்கு தூங்குறதே வேலையாக இருக்குது போல். தென் நம்ம ஜிம்மின் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நல்லா பாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு கட்டில் மேலே ஏறி குதிச்சுட்ருக்கீங்க. தென் என்ன சொல்கிறது, கீழேருந்து பார்த்தா நீங்கள் மேலே பண்ணுற அலம்பெல்லாம் நல்லாவே தெரியுது, ஏன்னா நீங்கள் ஜன்னல்லாம் ஓப்பனில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பீங்க. நம்ம ஜிம்மின் வந்து பார்க்குறான், என்ன ஏதோ சவுண்டு அப்படின்ற மாதிரி மேலே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ப்ளஸ் நம்ம ரீமா ப்ளஸ் ரீமாவோட தங்கச்சியெல்லாம் சேர்ந்து கட்டில் மேலே ஏறி நின்று பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, நல்லா குத்து பாட்டாக போட்டு. நம்ம ஜிமின் பார்க்குறான்,
டான்ஸில் ஆடுவாளா என்ன, என்னடா பண்ணுறாளுக பைத்தியக்கறி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க கீழே இருந்த மாதிரியே. தென் நீங்கள் அப்படி பாட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி ஐட்டம் சாங்க்லாம் நல்லா செக்ஸியெல்லாம் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நம்ம ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நீங்கள் இந்த மாதிரி ஆடுறதெல்லாம் பார்த்து. தென் ஃபோன் பண்ணுறான் அவங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணல, செகண்ட் டைம் ஃபோன் பண்ணுறான். நீங்கள் யார் அது அந்த கட் பண்ணுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. நம்ம ரீமா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு டே ஜிம்மின் சீனியர் ரே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக இறங்கி வர்றீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம ஜிம்மின் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். என்னடி பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி ரீமாட்ட கேட்குறீங்க. பேசு, நான் பேச மாட்டேன். ஏ பேசுடி, அப்புறம் தேடி வந்தாலும் வந்துடுவோண்டி, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் வந்தாலும் வந்து தொலைஞ்சிரும் எருமா மாடு அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து திட்டுற மாதிரி மூஞ்சி வைக்கிறீங்க. திட்டாலாம் என்ன, மூஞ்சி ஏன் அப்படி போகுது சீனியர்? ஏ ஏடி பஞ்சா, சும்மா ஃப்ரெண்டு வீட்டில். ஆ என்ன அட்ரஸ் அனுப்ப சொன்னால் அனுப்ப மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இல்லை சீனியர், அது வந்து வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுமா இந்த ஆட்டம் ஆடுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். என்னது அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஆடிட்டு இருந்தது? ஏன் தெரியாது, ஊருக்கே தெரியும் போல, இப்படி ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நீங்கள் வேகமாக அந்த ஜன்னல் வழி வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஜிம்மின் வந்து பைக்கில் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்தோன்னே அள்ளி விட்டுறது. நீங்கள் வேகமாக கீழே வந்து போகிறீங்க, ஏன்னா அவன் மேலே கிட்ட வந்துட போகிறான். ஏன்னா ரீமாவோட பேரண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க, ஸோ அதனால் வேகமாக கீழே இறங்கி வந்து போகிறீங்க. தென் கேட்டை ஓப்பனும் பண்ணுறீங்க. நம்ம ஜிம்மின் வாயை பிளந்துட்டான், டாப் டு பாட்டம் உங்களை பார்த்துட்ருக்கான். என்னன்னா, நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட ஓடி வந்திருப்பீங்க, அது இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வேகமாக அவங்ககிட்ட போயிட்டு, சீனியர் சீனியர் இங்கே என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் இங்கேருந்து போங்க, அவங்களோட அம்மா அப்பா பார்த்துட்டு போகிறாங்க, ப்ளீஸ் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கீங்க. நம்ம ஜிம்மின் அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கலை, உங்களை தான் வச்சதுனாங்க டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கான். தென் உங்கள் லிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ப்ளீஸ் சீனியர் போங்க போங்க வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜிம்மின் டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சவன் பக்கம் இழுக்கிறான். நீங்கள் அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டீங்க. நம்ம ஜிம்மின் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் வியர்ட் ஐஸில். நம்ம ஜிம்மின் அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஓகேடா மிஸ், இந்த எபிசோட இங்கே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னாகுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய்.